கோக்கோ பீட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே செய்ய போகிறோம் இன் தமிழில். இப்போ நான் வந்து கோகோ பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 675 ரூபா சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, அதனால் வீட்லேயே ஈஸியாக பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயோடைய அந்த பட்டையை எடுத்துக்கிறோம். நம்ம தேங்காய் உரிச்சு போடுவோம் பார்த்திங்கன்னா, அதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்ட பிறகு இந்தமாரி இருக்கணும். ஓகேவா, நம்ம தேங்காய் உடைப்போம்லாம், அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து தேவையான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி, ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் இந்த தேங்காய் நார் ஒன்று எடுத்து நல்லா கல் பகுதியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதை எடுத்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா நடுக்கு நடுக்குன்னு அடிங்க. அடித்து அதில் உள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம தேவை, நார் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கைண்டு கைண்டு வந்துச்சு எனக்கு. அடித்து நல்லா நல்லா தூள் தூளாக ஆக்கிக்கிங்க. எடுத்து கையால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், இது வந்திருக்கு பாருங்கள், இந்தமாரி வரும். இந்தமாரி நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி உரித்து நாராக எடுத்து அந்த நாரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருங்க. இந்தமாரி இந்த பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை, இந்த நார் நமக்கு தேவையில்லை. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது இப்போதைக்கு இதை எடுத்து வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். சம்மர் சீசனுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். இந்த பவுடர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இதில் மேலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நார்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்றவங்க வச்சுக்கோங்க, வேணான்றவங்க எடுத்து போட்டுக்கலாம். அந்த நாரை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. அப்புறம் எல்லாத்தையும் வாரி ஒரு நமக்கு தேவையான இடத்துல இதுமாரி எடுத்து சேமிச்சுக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரு இதில் சின்னதாக ஒரு பேக்கேஜில் போட்டு ஒரு டப்பா அல்லது கவரு அந்தமாரி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நாள் வச்சுருந்தா போதும். ஓகேங்களா, நார்லாம் ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துருங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது மக்கி நல்லா கருப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வரும். ஓகேங்களா, இந்த நார்லாம் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உரிக்கிற இடங்கள் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்கிக்கணும். 10 நாள் இதை நம்ம சேமித்து வச்சிடறோம். ஓகேங்களா, 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்தமாரி கருப்பாக இருக்கும். ஓகேங்களா, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோகோ பட்டர் சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இதை செஞ்சு கொஞ்சோன்னு மண்ணில் கலந்து நம்ம செடிங்களுக்கு வச்சுனா வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் வளர்க்கலாம், செடிங்க ரொம்ப நல்லா வளரும். ஓகேங்களா, காமெடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு வந்து